கேட்டாலே கண்ணீர் வரக்கூடிய உண்மை சம்பவம் சகோதரர்களே கேட்டாலே கண்ணீர் வரக்கூடியது அல் பர்சீசா ஷேக் அல் ஆபித் அல் பர்சீசா அல்லாவை மட்டுமே அதிக அதிகமாக வணங்கி கொண்டிருந்தவர் பனி இஸ்ரவல்ல ஒரு மனிதர் அல் பர்சீசா க மசலி சைதானி இது காலலின்சானி உக்ஃபுர் ஃபலம் கால இல அஹா ரப்பல் அலமீன் சூரத்தில் அஷரில் வரக்கூடிய பதினாறாவது ஆயது மாமல் குர்துபி அவர்கள் சொல்கிறார்கள் இதை யாரை பற்றி பேசுது அப்படின்னா பனி விசிறவேலர்களில் ஒரு மனிதர் மக்கள் எல்லாரையும் புறக்கணித்து விட்டு ஒரு மலை மீது ஒரு மடத்தை ஏற்படுத்தினார் அல்லாவை வழிபட ஒரு மடத்தை ஏற்படுத்தி அல்லாவை மட்டுமே வணங்கி கொண்டிருந்தார் தொழுவார் நோன்பு வைப்பார் தொழுவார் நோன்பு வைப்பார் பத்து நாட்கள் நோன்பு வைப்பார் வெளியே வருவார் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துவிட்டு மறுபடியும் போவார் பத்து நாள் நோன்பு வைப்பார் இப்படியே செய்துட்டு இருந்தார் ஷைத்தானுக்கு தாங்க முடியல பொறுக்க முடியல என்னடா செய்கிறது இவரை கூட்டம் ஒரு மீட்டிங் போட்டான் ஒரு மஷூரா செஞ்சான் உலகத்திலேயே மோசமான ஷைத்தான்களை கொண்டு நடந்த ஒரு மஷூரா அது கேட்டான் எப்படி எப்படி இவரை வழி கெடுக்கிறது யாராவது எதாவது சொல்லுங்கள் எதாவது வழி சொல்லுங்கள் கால் அபியது அபியது என்று ஷைதான் கூறினான் என்கிட்ட விட்டுடுங்க நான் பார்த்துக்கிறேன் இந்த வேலையை இப்படி எப்படி ஒன்றால் முடியும் நீங்கள் விட்டுடுங்க நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னான் போனான் ஷைதான் அவருடைய மடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு மடத்தை கட்டினான் வணங்கினான் 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 நல்லா ஞாபகம் வச்சுங்க சகோதரர்களே ஷைத்தான் வந்து உங்கள் மஸ்ஜிதுக்கு வெளியிலே வாசல்லே உக்காண்ட்ருப்பான் சரிங்களா மடத்தை கட்டினான் வழிபட்டான் வழிபட்டான் பர்சீசா ஒவ்வொரு தடவையும் வெளியே வந்து வாக்கும்போது இப்படி தொழுகிறாரு இப்படி இபாதத் செய்கிறாரு பார்த்து பார்த்து நாளாவ ஒரு நாள் வந்து கேட்டார் அந்த வழி நீங்கள் தான் அல்லாவுடைய இறைநேசர் என்று கூறினார் பர்சிசா ஷைத்தானை பார்த்து ஷைதான் ஒரு ஆபிதான தோற்றத்தில் அவரை ஏமாற்றினான் ஒரு வணக்கசாலி போல் ஷைத்தான் அங்கே இருந்தான் சொல்லுங்கள் இல்லையே எனக்கு ஏதாச்சும் கற்றுத்தாங்கன்னு சொல்லி பர்சிசா சொன்னார் அப்போது ஷைதான் கூறினான் நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன் அதை செய்து சொல்லி நீங்கள் மக்கள்கிட்ட ருக்கியாக செய்யுங்க மக்களை வந்து ஜின் ஷைதான் பிடித்திருப்பதை நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி ருக்கியாக செய்தீர்கள் என்றால் அவருக்கு உடனே சரியாகிவிடும் என்று கூறினான் உடனே சைத்தான் கீழே மலைக்கு கீழே இறங்கி போய் எல்லாரையும் வந்து சைதான் வந்து ஜின்னு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ ஒவ்வொரு தடவையும் பர்சீசாவை கூப்பிட்டாங்க உடனே சரியாகி விட்டது ஊர் ஃபுல்லாக பர்சீசாவோட புகழ் எங்கே திரும்பினாலும் பர்சீஸா 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 எல்லாருக்கும் ருக்கியா செய்தார் எல்லோரும் சைதானோடைய பிளான் படி சரியாயிடுச்சு சைதான் அவர் பர்சிசா அந்த வார்த்தையை சொன்னோன்னு ஷைதான் அந்த மக்களை விட்டு ஓடிவிடுவான் கடைசியாக அந்த ஊர்லேயே மிக அழகான ஒரு பெண்ணை ஷைத்தான் பிடித்தான் அந்த பெண்ணை ஆட்கொண்டான் உடனே சொன்னார்கள் அந்த பெண்ணிடம் அந்த பெண்ணை இட்டு வந்தார்கள் பர்சிசாவிடம் நீங்கள் தான் ருக்கியா செய்யணும் நீங்கள் தான் ஷே அந்த பெண்ணுக்கு அவர் ருக்கியா செய்தார் ஓதி பார்த்தார் ஆனால் அந்த ஷைதான் போகவில்லை ஏன்னா ஷைத்தானோட பிளான் தானே அது ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை பல தடவை செய்தார் ருக்கியா செய்தார் போகவில்லை உடனே ஷைத்தான் கூறினான் அவள் வந்து பாவசாலியான ஒரு பெண் நீங்கள் அவளை உங்களுடைய மடத்துக்கு இட்டு போங்க நீங்கள் இவ்வாறு அதிகமாக செய்யுங்கள் அதை பார்த்து அந்த பெண் திருந்து விடுவாள் அதன் பிறகு நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னால் அவள் மேல் பிடித்திருக்கக்கூடிய அந்த ஜின் போய்விடும் என்று ஐடியா சொன்னான் சரின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்களும் பர்சிசாவிடம் ஒப்படைத்தார்கள் பர்சிசா தொழுதார் அதற்கப்பறம் வந்து ஒவ்வொரு தடையும் ஷைதான் அவரை பிடிக்கும்போது அந்த பெண்ணை பிடிக்கும்போது ஒரு வலிப்பு நோயை போல ஒன்றை உண்டாக்கினான் ஆடைகள் கலைந்தது ஒவ்வொரு தடையும் வலிப்பு நோய் வரும்போது பர்சிசா அந்த பெண்ணை பார்க்கிறார் பர்சிசா அந்த பெண்ணோடு மோகம் கொள்கிறார் பர்சிசா தி ஸினா விழுந்து விட்டார் நவுது பில்லாஹிமின் ஹா ஜீனாவில் விழுந்துட்டார் இப்போ என்ன செய்கிறாரு ஷை தான் கொடுக்குறான் என்ன செஞ்சிட்ட பர்ஷிசாவை ஜினா செஞ்சுட்ட மக்கள் ஒன்று உண்டு இல்லைன்னு போகிறாங்க பாருன்னு நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் எனக்கு வேறு வழி தெரிலன்னு சொன்னேன் அந்த பெண்ணை கொன்று புதைத்து விடு அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று உடனே பர்சிசா கொன்று புதைத்து விட்டான் உடனே ஷைத்தான் அந்த குடும்பத்தாரிடம் சென்று இன்ன இன்ன இடத்துல இவர் புதைச்சிட்டார் அந்த பெண்ணோடு ஜினா செய்துட்டார்ன்ற அந்த குடும்பத்தார் வராங்க அந்த மடத்தை உடைக்கிறாங்க அவர் அந்த ஊர் ராஜா கிட்டே கொண்டு போகிறாங்க அந்த ராஜா தீர்ப்பு கூறுகிறார் உனக்கு மரண தண்டனை அவ்வளோதான் சொல்லி உடனே மரண தண்டனை நிறைவேற்ற அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது ஷைதான் அங்கே வருகிறான் நீங்கள் சொன்னீங்கன்னு தானே நான் எல்லாத்தையும் செய்தேன் நான் ஜினாவில் விழுந்து விட்டேன் பெரும் பாவங்களை செய்துவிட்டேன் குலையும் செய்துவிட்டேன் என்னை காப்பாற்றுங்கள் நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடினார் சஜாஸ் ஷைதான் சொன்னான் உஷுத் லீ ய எனக்கு சஜா செய்ய பர்சிசா என்றான் சஜ் அவரும் சஜா செய்தார் மனம் உடைந்து சஜா செய்தார் வேறு வழி இல்லாமல் அந்த தண்டனையும் நிறைவேற்றப்பட்டுவிட்டது சஜா செய்த ஷிற்கோடு குஃபுரான நிலையை பர்சிசா மவுத்தானார் இதுதான் சகோதரர்களே நல்ல மனிதரையும் ஷைதான் எப்படி இருந்தாலும் வழிகேடுத்துருவான் ஷைதானுடைய விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது நல்ல மக்களோடு நாம் நட்பை ஏற்படுத்திக்கொள்ள வேண்டும் நாம் எப்போதும் தனிமையில் செயல்படக்கூடாது எப்போதும் அதுக்கார்கள் துவாக்கள் கேட்டு ஷைதானிடமிருந்து பாதுகாப்ப வேண்டும் அஸ்லாம் வலைக்கும்